வணக்க ஊர்ல யாரு டிவோர்ஸ் பண்ணாலும் உடனே தனுசை தான் பாக்குறாங்க அது சம்பந்தமான சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில யாராவது டிவோர்ஸ் அப்படின்னு அறிவிக்கிறாங்க போடுறாப்புல போடுறாப்ல அங்கீம் தெரிவிக்க விட்டு இருக்காங்க காரணம் சொல்லிட்டு கடைசியா அவரே வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு பட் என்ன அவங்க வந்து சேர்ல அப்படி இருக்கும்போது இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவரது மனைவியை விட்டு பெரியதா ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால அவங்களே வந்து அறிவிச்சாங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்தான் காரணம் அப்படிங்கிறாப்ல வந்து பரப்பி விட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீம்ஸா நிறைய போட்டுட்டு இருக்காங்க கடைசியாக ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் ராயன் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸா பரப்பிட்டு இருக்காங்க இதே மாதிரி தாங்க செலிபிரிட்டிஸ் யாராவது டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா தனுஷ் பேனதான் பழிய போடுறாங்க அதாவது அதாவது தனுஷ் படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இல்லைன்னா பாடல் பாடி இருப்பாங்க இல்லைன்னா பாடல் எழுதியிருப்பாங்க இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இசை அமைச்சிருப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு செயல் வந்து தனுஷ் படத்துல கடைசியாவோ இல்லவோ ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க அவங்க சார்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகாம இருக்கும் இல்லன்னா எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நடக்காம இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா தனுஷ் மேல பழிய போட்டுறாங்க சோ இப்போ ஏ ஆர் ரமான் அந்த விஷயத்துலயே வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் மேல வந்து பழிய போட்டு மீம்ஸா வந்து தெறிக்க விடுறாங்க பழியை வந்து மொத்தமா போடல அவரு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பழி சொல்லுதானே சோ அவருதான் அந்த காரணமா இருக்கலாம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு தான் இசையமைச்சாரு ராயன் படத்துக்கு அதுல வந்து உசுரே நீதானே அந்த பாடல் வந்து பாடும்போதுலாம் வேற லெவல்ல இருந்துச்சு சோ இந்த பாடல் பாடினவர்க்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிறப்பனால சோசியல் மீடியால மீம்ஸ் புதுசா போட்டு தனுச வந்து ட்ரோல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன ப்ராப்ளமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல ஒட்டு மொத்தமா அடிச்சு நவத்திட்டு இருக்காங்க சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லியிருக்காங்க அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அவர் வந்து இப்போ வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு அதனால அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி கொஞ்ச நேரம் கூட அவர் பேசுறது நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நிறைய கான்செப்ட் மியூசிக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கலந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இதனால அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவியை வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இவருக்கே தெரியாம அனுப்பியிருக்காங்க சோ அத பார்த்துட்டு இவரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதை வந்து உடைஞ்சதை திருப்பி ஒட்ட வைக்க முடியாது அப்படிங்கிறாப்புல அவர் வந்து போட்டு அறிவிச்சிருக்காரு சோ அப்படிங்கிறாப்புல வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தொம்பது வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து காதல் அதாவது நிச்சயமெல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் காதல் திரு காதல் பண்ணி அதுக்கப்புறம் தான் திருமணமே பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறப்பல சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருந்தாலும் முப்பது வருடங்கள் முப்பதாவது திருமண நாளை கொண்டாடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தகவல் அறிவித்தது ஒரு வருத்தமான செய்தி தான் பட் இருந்தாலும் அவங்க அவங்களோட சன் எல்லாேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து பெரிய லெவலை தப்பி பேசாதீங்க ஃப்ரீயாக விட்டுருங்க தனிப்பட்ட உரிமை அந்த உணர்ச்சிக்கு வந்து மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறப்பலாம் அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நெகட்டிவாக வந்து தனுசை விட்டு பேசுகிறது தான்